வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வந்து டெரஸ் கார்டனில் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, டெரஸ் கார்டனுக்கு ரொம்ப வெயில் அதிகமானதுனால நம்ம தரையில் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி இதை வாங்கினோம். இது வந்து கடப்பக்கல், செங்கல் வச்சு வச்சுக்கிற மாதிரி அது மாதிரி தான் வாங்கிட்டு செங்கல் வச்சு வச்சுருந்தேன். நம்ம எங்கே வேணாலும் செங்கலை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம், தரையை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் தரையெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து கூட்டுறதுக்கும் சிரமமாக இந்த மாதிரி ஆனதுனால ஸ்டாண்டு வந்து இந்த ஸ்டாண்டு பாருங்க, இந்த ஸ்டாண்டு வந்து எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்குது ஷேப்பு. இந்த ஸ்டாண்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, நம்ம பால்கனி கார்டன் இது. இந்த இடத்துல இந்த பார்த்திங்களா, அதே ஷேப்பில் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டாண்டும் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பாருங்க, இங்கிருந்து இது கீழே வந்து என்னோடய சின்ன பையன் வந்து எல்லா திங்ஸையும் தூக்கி இந்த வழியாக போட்டுருவான். அவனுக்கு ஒரு வயசு இருக்கும் போதே இப்படி போட்டுருவான், இப்படி போட்டுருவான், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இதுக்கு வந்து அந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி இங்கே போல் வச்சு முறுக்கிற மாதிரி நம்ம வந்து அது செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் போல் வச்செல்லாம் முறுக்கலை, நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுலேயே வந்து கயிறு வச்சு கட்டிட்டோம். அப்புறம் அவனுக்கு 4 வயசு பக்கம் ஆன உடனே அதை நம்ம எடுத்து மாடியிலேயே வச்சுருக்குறோம். டெரஸ்லேயும் கூட பார்த்திங்களா, அந்த மாதிரி அமைப்பில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து இருக்கும். அதனால் அது வந்து இரும்பு அப்படின்றதுனால பெயிண்ட் கூட பண்ணாமல் இருந்தது. அந்த வந்து உங்களுக்கு இரும்புக்காக கோட்டிங் ஃபஸ்ட் இது பண்ணுவோம் இல்லையா, இந்த ப்ரேமர் கோட்டிங் மட்டும்தான் அடிச்சிருந்தது, பெயிண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து துருப்பிடிச்சி இது சும்மா வேஸ்ட்டாக தான் இருந்தது, எந்த யூஸுமே கிடையாது. பாருங்கள், அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம லேத்து பட்டறையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால் வந்து ஃபிட் பண்ணினாங்க இவ்வளோதான். மீதி எல்லாமே நம்ம வீட்லேயே இருந்தது தான், அதை வந்து இந்த கால் மட்டும் ஃபிட் பண்ணி இப்போ நம்ம டெரஸுக்கு வந்து சூப்பராக ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டை வச்சு ரெடி பண்ணியாச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்பவும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை, அது திரும்ப திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதாயிரும். அதுலேயும் நம்மக்கிட்ட நிறைய பிளான் இருக்குது, குட்டி குட்டியாக நிறையா வந்து நான் பிளான்ஸ் வந்து நிறையா வச்சுருக்கேன் அப்படின்றதுனால வந்து இந்த ஸ்டாண்டில் நமக்கு பத்தவே பத்தாது. இன்னும் ஸ்டாண்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அந்த கடப்புக்கல் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த கடப்புக்கல்லையும் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அதோடு நம்ம இன்றைக்கி செஞ்சு எடுத்துகிட்டு வந்த ஸ்டாண்ட்லேயும் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டாண்டை ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஸ்டாண்டு நம்ம எந்த மாதிரி செட் பண்ணோன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ கொடுத்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.